வெல்கம் டு சிட்டிஃபாக்ஸ் மீடியா. நான் உங்கள் ஃபைல்ஸ். இது நம்ம நியூஸ் ட்ரெண்ட்ஸ். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை டி நகரில் குவிந்த மக்கள், புத்தாடைகள் மற்றும் பொருட்கள் வாங்க மக்கள் ஆர்வம். தீபாவளியை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்கள், சென்னை கிண்டி கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசல். தீபாவளியை முன்னிட்டு ஏராளமான சிறப்பு பேருந்துகள் இயக்கம், இன்னும் கூடுதலாக பேருந்துகளை இயக்கியிருக்கலாம் என்று மக்கள் கருத்து. கோவை திண்டுக்கல் இடையே இன்று முதல் நவம்பர் 14 வரை முன்பதிவில்லா ரயில் சேவை. தீபாவளியை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ஏற்பாடு. திருப்பூரில் வெளி மாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முனைப்பு. பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் அதிக அளவு கூட்ட நெரிசல். தீபாவளியை முன்னிட்டு களை கட்டிய நகை வியாபாரம். இந்தியா முழுவதும் 30,000 கோடிக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விற்பனை. வாணியம்பாடி அருகே அரசு விரைவு பேருந்தும் ஆம்னி பேருந்தும் மோதி பயங்கர விபத்து. 5 பேர் இறந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 360 குறைந்து 44,800 விற்கப்படுகிறது. முழு கொள்ளளவை எட்டிய வைகை அணை நீர் திறப்பால் கரை புரண்டோடும் வெள்ளம். ஆன்லைன் ஷாப்பிங் சேவர்களை குறிவைத்து பண மோசடி. தீபாவளி பண்டிகையை பயன்படுத்தி போலி நிறுவனங்கள் மூலம் அரங்கேறும் மோசடிகள். மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று காவல்துறை எச்சரிக்கை. கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகன் விஜயேந்திராவை கர்நாடக மாநில பாஜக தலைவராக நியமித்து பாஜகவின் தேசிய தலைவர் JP Nadda அறிவிப்பு. விவசாயம் மற்றும் தானியங்கள் குறித்த மோடியின் அபண்டன்ஸ் இன் மில்லட்ஸ் பாடல் கிராமிய விருந்துக்கு பரிந்துரை. தொழிற்சாலைகள், பண்ணைகள், மருத்துவமனை உள்ளிட்ட பல இடங்களில் பணிபுரிய 1,00,000 இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் தாய்வான் அரசு. இது தொடர்பாக இந்தியா தாய்வான் இடையே அடுத்த மாதம் ஒப்பந்தம் கையெழுத்தாவதாக தகவல். காசாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனை மீது ராக்கெட் குண்டுகளை வீசிய இஸ்ரேல். குழந்தைகள் உட்பட மக்கள் படுகாயத்துடன் அலறி ஓடும் காட்சிகள் வெளியாகின. இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை காசாவில் 11,000 பேர் பலி. இஸ்ரேலில் 1,200 பேர் உயிரிழந்ததாக இராணுவ தரப்பில் தகவல். நடிகை ராஷ்மிகாவை டீப் ஃபேக் மூலம் சித்தரித்த விவகாரம் டெல்லி போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை. இதுபோன்ற தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தினால் 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 1,00,000 அபராதம் என மத்திய அரசு எச்சரிக்கை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கதாநாயகனாக நடிக்கும் அரிசி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. ரஜினிகாந்தின் லால் சலாம் படத்தின் டீசர் தீபாவளிக்கு வெளியீடு. பொங்கலுக்கு திரைப்படம் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. கொரோனா குமார் படத்தை முடிக்காமல் மற்ற படங்களில் நடிப்பது தொடர்பாக சிம்பு மீது வழக்கு. சிம்புவுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு. தீபாவளியை முன்னிட்டு ஜிகர்கண்டா 2, ஜப்பான் ரைடு மற்றும் கிடா ஆகிய படங்கள் ரிலீஸ். படக்குழுவினர் மற்றும் ரசிகர்கள் மகிழ்ச்சி. ஆந்திராவில் நடிகர் மகேஷ் பாபுவின் தந்தையும் மறைந்த நடிகருமான கிருஷ்ணாவின் சிலையை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார் நடிகர் கமலஹாசன். ICC-யிலிருந்து இலங்கை கிரிக்கெட் வாரியம் தற்காலிகமாக நீக்கம். இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்குள் அந்நாட்டு அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ICC விளக்கம். நடப்பு 50 ஓவர் உலகக்கோப்பையில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை மற்றும் நெதர்லாந்து அணிகளை வீழ்த்தி 4 வெற்றியை பதிவு செய்து அதிரடி காட்டியது ஆப்கானிஸ்தான். அரை இறுதிக்கு தகுதி பெறவில்லை என்றாலும் உலக கிரிக்கெட் ரசிகர்களை திருப்பி பார்க்க வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் வரும் 15ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். இதுபோன்ற நியூஸ் ட்ரெண்ட்ஸ்களை தெரிந்து கொள்ள சிட்டிஃபாக்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.